என் பெயர் மிஷா. நான் நான்காவதில் பயில்கிறேன். என் இலக்கிய கதையின் தலைப்பு சிலம்பதிகாரம். சிலம்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவதிகள். சிலம்பதிகாரத்துக்கு சிறப்பு உண்டு. என்னவென்றால் இயல், இசை, நாடகம், இந்த மூன்று தான் சிலம்பதிகாரம் சிறப்புகளாகும். சிலம்பதிகாரம் சிலம்ப அதிகாரம் என்ற இரு சொற்களால் ஆனது. சிலம்பு காரணமாக விளைந்த கதையானதால் சிலம்பதிகாரம் ஆயிற்று. ஒரு நாள் காவிரி பூம்பட்டினத்தில் மாசாத்துவனும் மாநாயக்கனும் வணிகர்களாக வாழ்ந்தனர். அவர்களுடைய பிள்ளைகளான கோவலனும் கண்ணகியும் திருமணம் செய்து வைத்தனர். இருவரையும் தண்ணி குடித்தனும் அனுப்பி வைத்தனர். கோவலனும் கண்ணகியும் ஒத்தர் புரிஞ்சு கொண்டு வாழ்ந்தனர். கோவலன் கலைகளின் காதலன் என்று கூறலாம். அவருக்கு இசை, நடனம் போன்ற கலைகளின் மீது ஆர்வம் என்று கூறப்படும். அந்த சமயத்தில் கலைஞர் குலத்தில் உள்ள மாதவி என்ற ஒரு பெண் நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். அதை கண்ட கோவலன் அவளை காதலித்தான். மாதவியின் பேராசையினால் கோவலன் தன் செல்வங்களை இழந்தான். ஒரு நாள் மாதவி ஒரு நிகழ்ச்சியில் பாட்டு பாடி கொண்டிருந்தாள். அதை தப்பாக புரிந்த கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகியிடம் சென்றான். அங்கு கண்ணகி இருக்கும் கோலத்தை பார்த்து கோவலன் வருத்தமடைந்தான். கோவலன் கண்ணகியிடம், நான் என் செல்வங்களை இழந்து விட்டேன், எனக்கு மீண்டும் என் செல்வங்கள் வேண்டும் என்றான். அதற்கு கண்ணகி அவளின் காற்சிலம்பை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். இதை விற்று ஒரு தொழில் செய்து உன் செல்வங்களை மீட்டு எடுத்துக்கொள் என்றாள். அதற்கு கோவலன் மதுரைக்கு புறப்பட்டான். அங்கு சென்றதும் ஒரு பையனிடம் கேட்டான். ஐயா, இந்த காற்சிலம்பை எங்கு விற்கலாம் என்று கேட்டான். அதற்கு அந்த பையன், எனக்கு தெரியவில்லை, வேணால் அந்த அரண்மனையின் பொற்கொள்ளனிடம் கேளுங்கள் என்றான். கோவலன் அந்த பொற்கொள்ளனை தேடி இங்குமங்கும் அலைந்தான். அவனை கண்ட பொற்கொள்ளனை கண்டதும், ஐயா, இந்த காற்றிலம்பை யாரிடம் விற்கலாம் என்றார். அதற்கு அந்த பொற்கொள்ளன், அடடே, இது நம் அரசியின் காற்றிலம்பு மாதிரியே இருக்கிறதே, நமக்கு தப்பிக்க வழி கிடைத்து விட்டது என்றான். பொற்கொள்ளன் கோவலிடம், சற்று இங்கே நில்லுங்கள், நான் மன்னனிடம் கூறிவிட்டு வருகிறேன் என்றான். பொற்கொள்ளன் மன்னனை தேடி அரண்மனைக்குள் நுழைந்தான். மன்னனை கண்டது, மன்னனே, நான் அரசியின் காற்றிலம்பை திருடியவனை கையும் கழுவுமாய் பிடித்து விட்டேன் என்றான். அதற்கு மன்னன், அப்படியா, நல்ல வேலை செய்திருக்கிறாய் பொற்கொள்ளன். மன்னன் காவலர்களிடம், காவலர்களே, பொற்கொள்ளன் சொல்வது உண்மையானால் அவனை கொன்றுவிட்டு என் மனைவியின் காற்சிலம்பை எடுத்து வாருங்கள் என்றார். பொற்கொள்ளனும் காவலர்களும் கோவலனை தேடி வெளியே சென்றனர். பொற்கொள்ளன், இதோ இவன்தான் என்று காவலர்களிடம் கூறினான். காவலர்களும் அவனை கொன்றுவிட்டு அந்த காற்சிலம்பை எடுத்து வந்தார்கள். கோவலன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்ட கண்ணகி வருத்தமடைந்தாள். கண்ணகி மதுரைக்கு புறப்பட்டாள். அங்கு வந்ததும் மன்னனிடம் நீதி கேட்க அரண்மனையில் நுழைந்தாள். கண்ணகி மன்னனிடம், மன்னனே, உனக்கு யார் அனுமதி கொடுத்தாள் என் கணவனை கொள்வதற்கு என்றாள். அதற்கு மன்னன், உன் கணவன் என் மனைவியின் காற்சிலம்பை திருடியவன், அதற்குதான் நான் அவனை கொண்டேன். உனக்கு ஏதாவது ஆதாரம் உள்ளதா? உன் கணவன் தவறு செய்யவில்லை என்று. அதற்கு கண்ணகி, இப்பொழுது எனக்கு அந்த காற்சிலம்பு வேண்டும் என்றாள். மன்னனும், அந்த காற்சிலம்பை எடுத்து வாருங்கள் என்றார். கண்ணகி அந்த காற்சிலம்பை எடுத்து கீழே போட்டு உடைத்தாள். அதில் சிவப்பு வண்ண மணிக்கற்களாக இருந்தன. அவள் காலில் உள்ள மணி காற்சிலம்பை எடுத்து கீழே போட்டு உடைத்தாள். அதிலும் சிவப்பு வண்ண மணிக்கற்களாக இருந்தன. மன்னன், அடடே, இருவரிலும் சிவப்பு வண்ண மணிக்கற்களா? நான் தவறு செய்து விட்டேனா?
என்று மனதில் அதிர்ச்சியுடன் நினைத்தார். மன்னன் கண்ணகியிடம், நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்துவிடு என்றார். ஏனென்றால் என் மனைவியின் காட்சிலம்பில் வெள்ளை வண்ண மணிக்கட்டலாக இருக்கும் என்றார். சில மணி நேரத்துக்கு பிறகு மன்னன் அதிர்ச்சியில் அவர் உயிரையை அரண்மனையில் இழந்தார். கண்ணகி, இந்த அரண்மனையும் மதுரையும் தீப்பற்றி சாம்பலாகி போகட்டும் என்று சாபமிட்டார். அவள் கூறியது போல் அந்த மதுரையை தீப்பற்றி சாம்பலாகி போனது. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, எப்பொழுதும் தீர விசாரித்து பின்தான் ஒரு செயலில் ஈடுபட வேண்டும். நன்றி.